குறிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு அனுமதிக்க மாட்டோம் என்று அரியணை ஏறுவதற்கு முன்பும் அரியணை ஏறிய பிறகும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்று மத்திய அரசு அதை மீறுகின்ற பட்சமாக வால்மார்ட்டுக்கு செல்கின்ற ஆதரவு தமிழகத்திலே வருகின்ற ஒரு இரண்டு ஆண்டுகளிலே இதே நிலை நீடித்தால் சிறு வணிகரும் என்ற வாடையே இல்லாத சூழல் மாற்றப்படும். ஆகவே அவருடைய வேலை வாய்ப்பு இல்லாமல் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு அந்த வியாபாரிகள் தள்ளப்படுவார்கள். அதே போன்றுதான் கேரிபேக் தடை என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி தடை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு மாவட்டங்களிலே ஆட்சியாளர்கள் கடை உள்ளே நுழைந்து இருக்கின்ற கேரிபேக்குகளை ஏதோ பெரிய ஒரு தவறான பொருளை வைத்து விற்பது போல அபகரிப்பதும் அள்ளி செல்வதும் அந்த வியாபாரிகளுக்கு பல 1000-1,00,000 ரூபாய் இழப்பீடு ஏற்படக்கூடிய சூழலை தடை செய்ய வேண்டி நாளை மறுநாள் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சந்தித்து எங்களுக்கு மனு கொடுக்க இருக்கிறோம். ஜனவரி 1 என்று மாநில அரசு மாநில முதல்வர் சொன்ன பிறகு மாவட்ட வாரியாக ஆட்சியாளர்கள் குழப்ப நிலை ஏற்படுத்த வேண்டாம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சந்திக்க இருக்கிறோம். அதே போன்று இன்று குப்பை வரி தமிழகத்திலே 50 ரூபாய் 60 ரூபாய் என்று வசூலிக்கப்பட்ட குப்பை வரி இன்று 500, 1000, 3000 மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு வேறுபாடாக தன்னிச்சையாக அதிகாரிகள் அந்த வசூலிப்பை கடுமையாக நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்ற நிலையில் அரசு உடனடியாக வணிகரை அழைத்து பேச்சுவார்த்தை மூலமாக நியாயமான வரி விதிப்பு இருக்கப்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசு துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. அந்த நிலையிலிருந்து அரசும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் மாற்றம் ஏற்பட வேண்டும். சாமானிய வியாபாரிகளை வாழ்வாரத்தை காக்க வேண்டிய அரசாங்கம் சாமானிய வியாபாரிகளின் நிலை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதாவது எப்பவுமே பதுக்கல் சாமானிய வியாபாரிகள் பதுக்கியது அல்ல, இது மத்திய அரசுக்கே தெரியும். யார் பதுக்குகின்றார்கள் என்று யார் பதுக்கக்கூடியவர்கள் என்பது யார் என்பது மத்திய அரசு தெரியும். அவர்கள் மத்திய அரசு சார்ந்துதான் இருக்காங்க. சாதாரணமாக அதானி ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் பெரிய பெரிய குளர்வுகளை அமர்த்தி கொண்டு இங்கு பதுக்கி வைத்திருக்கிறார்களே தவிர சாமானிய வியாபாரிகள் யாருமே பதுக்கப்படவில்லை. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அரசுக்கு வரி உயர்வு வரி வருமானம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மக்களிடத்திலே வாங்கும் சக்தியை மக்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் வியாபாரமும் கடுமையாக பாதித்திருக்கிறது என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வால்மார்ட் என்பது சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் ராஜ் இருக்கிறார். இவருக்கு இந்த மாவட்டத்தில் எத்தனை மளிகை கடைகளில் என்ன பொருள் ஒரு நாள் ஒன்றுக்கு தேவை என்பதை அவங்க கிட்ட எங்கிட்டே பட்டியல் இருக்கார். ஆனால் வால்மார்ட் நிறுவனம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு தேவை என்பதை புள்ளி விவரமாக கையில் வைத்துக் கொண்டு நாடுதழுவிய அளவிலே அவர்கள் கொள்முதல் செய்யக்கூடிய சக்தியை வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வணிகத்துறையை அப்புறப்படுத்துவதற்கு களமிறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாநில அரசு உடனடியாக மாண்புமிகு மறைந்த முதல்வர் அவர்கள் வால்மார்ட் கட்டிடத்தை சீல் வைத்த பெருமை அந்த அம்மையாளர்களுக்கு உண்டு. அதை பயன்படுத்தி கொண்டு மாண்புமிகு முதல்வரான எடப்பாடியார் அவர்களும் உடனடியாக சட்டமன்றத்திலே வால்மார்ட் எந்த காலகட்டத்திலும் தமிழகத்திலே கால்பதிக்க விடமாட்டோம், இந்தியா முழுவதுமே கால்பதிக்க விடமாட்டோம் என்ற சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தடை செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் எதிர்ப்பு பதிவு செய்யல. அதற்கு மாற்றக்கூடிய பொருட்கள் மாற்றாக சாக்கு பை இந்த துணிப்பைகளிலே அதற்கு தேவையான வரி விலக்கு கொடுக்கப்பட்டு பேப்பர் கவர்லாம் வரப்போகுது. அதற்கு விலை ஏற்றம் இல்லாமல் வரி விலக்குகள் கொடுக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு எளிய வகையில் விலை குறைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கு ஒரு அவகாசம் அரசாங்கம்னா ஜனவரி 1 என்று சொன்ன பிறகு அதை கடைபிடிப்பதற்கு வியாபாரிகள் தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது 15 நாட்கள் தடை செய்யப்பட வேண்டும், 10 நாளைக்குள் தடை செய்யப்பட வேண்டும் என்று மாவட்ட வாரியா ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தன்னிச்சையாக அறிவிக்கை கொடுக்கின்ற பொழுது மக்களுக்கும் வியாபாரிகள் குழப்பம் ஏற்படுகிறது. எங்களிடத்தில் கடை உள்ளே நுழைந்து அள்ளி செல்கின்ற பொழுது எங்களுடைய வருவாய் இழப்பு ஏற்படுகிறது.